இந்த புதிய வருடத்தின் புதிய நாளிலே உங்களை சந்திப்பதிலே கர்த்தருக்குள்ள மிகவும் சந்தோஷப்படுகிறேன். இந்த 2023 ஆண்டு புதிதாக பிறந்திருக்கிறது, உற்சாகமும் புதிதாக பிறந்திருக்க வேண்டும். வருடத்தின் எங்கெங்கெல்லாம் தேவனுடைய திருச்சபைகள் இருக்கிறதோ அங்கெங்கெல்லாம் சபை போது தேவனுடைய விசுவாசிகளுக்கு வாக்கு தத்தங்களை கொடுத்துக் கொண்டிருக்கிறதை நம்ம பார்க்கலாம். வாக்கு தத்தங்களை கொடுத்துக் கொண்டிருப்பதை நம்ம பார்க்கலாம். வாக்கு தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆம் என்றும் இருக்கிறது. அது உங்கள் தலைவேளை நிச்சயமாய் வந்து பழிக்கும். விசுவாசிங்க, விசுவாசித்தவளே பாக்கியவதி, சரிங்களா? வாக்கு தத்தங்களை நாம் நம்ப வேண்டும், வாக்கு தத்தத்தை நம்ப வேண்டும், வார்த்தையை நம்ப வேண்டும். இப்படி நம்பினால் நீங்கள் வார்த்தையானவர்களை நம்புகிறீர்கள், வார்த்தையானவரை நம்புகிறீர்கள். வாக்கு தத்தங்கள் உங்கள் மேல், உங்கள் பிள்ளைகள் மேல் வந்து பழிக்கும், சரிங்களா? எப்படி என்றால், வேதம் சொல்கிறது குறித்த காலத்திற்கு தரிசனம் வைக்கப்படுகிறது, முடிவில் விலங்குகள் பொய் சொல்லாத தாமதித்தாலும் காத்திருந்தது தாமதிப்பதில்லை. வாக்கு தத்தங்கள் தாமதிப்பதில்லை, உங்கள் தலைமையிலே வந்து இறங்கும். ஒவ்வொரு வருடத்தின் பிரதான வாக்கு தத்தம் என்னவென்றால், சங்கீதம் 65:11 படி, வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிற தேவன், வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிற தேவன் நம்முடைய தேவன். சரி, 2023 ஆண்டு எப்படி இருக்கும்? நாம் கர்த்தருக்குள்ள இருந்தால் 2023 செழிப்பாக இருக்கும். இதான் வசம் வாக்கு தத்தம். நாம் கர்த்தருக்குள்ள இருந்தா எல்லாம் நல்லா இருக்கும், எல்லாம் நல்லா இருக்கும். காலங்கள் நமக்கு பல செய்திகளை சொல்லிக்கொண்டே போகிறது, காலங்கள் பல செய்திகளை சொல்லிக்கொண்டே போகிறது. கடந்த 2022 ஆண்டு போய்விட்டது, ஆனால் அது சொன்ன செய்தி இருதயத்திலே இன்னும் இருக்கிறது. அது விட்டு சென்ற தலைப்புகள் இருதயத்திலே இருக்கிறது. வாழ்ந்த வருடம், வாழப்போகிற வருடத்துக்கு நம்ம கணக்கு கொடுக்க வேண்டும். வருடம் கணக்கினால் ஆனது. ஒரு வருடம் அப்படி என்றால் என்ன? ஒரு வருடம் என்றால் 12 மாதங்களையும் 52 வாரங்களையும் 365 நாட்களையும் 8760 மணி நேரங்களையும் 5,25,600 நிமிடங்களையும் 3,15,36,000 நொடிகளையும் உள்ளடக்கியது வருடம். கணக்கை உள்ளடக்கி இருக்கிறது. ஒரு வருடம் தனக்குரிய கணக்கை அது கடவுளிடம் கொடுத்துவிடும். அதே போல் நாம் வாழப்போகிற அந்த வாழ்க்கைக்கு தேவனிடத்திலே கணக்கு கொடுக்க வேண்டும். அந்த நேரமும் பணமும் கணக்கு சம்பந்தப்பட்டது. கணக்குல நாம் சரியாக இருக்கணும். அது 2023 சாதகமாக இருக்கலாம், பாதகமாக இருக்கலாம். ஆனா ஒண்ணு மட்டும் நினைச்சுக்கணும், கர்த்தர் நம்மளோடு இருந்தால் சாதகத்தை நமக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தருவார், பாதகத்தை சாபத்தை கூட ஆசீர்வாதமாக மாற்றி தரக்கூடிய வல்லமை தேவனிடத்திலே இருக்கிறது. ஒன்னே ஒண்ணுதான், நம்ம கர்த்தருக்குள்ள இருந்தால் கர்த்தர் நம்மளோடு இருப்பார். வருடங்களை நாம் பயன்படுத்திக்கணும். போன வருஷம் எதை விதைச்சோமோ இந்த வருஷம் இருக்க போறோம், இந்த வருஷம் எதை விதைக்க போறோமோ அடுத்த வருஷம் இருக்க போறோம். விதைப்பும் மறுப்பும் மாறாது. எதை விதைக்கிறாயோ, தேவன் சொல்றாங்க, தேவன் தந்தை பரியாசம் பண்ண மாட்டார். மனிதன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான், எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். ஆனா விதைக்கிறது சரியானதாக விதைக்க வேண்டும், பருவத்தையே பரிசு செய்ய வேண்டும். நேரங்கள் கடந்து போகும் பொழுது, வருடங்கள் கடந்து போகுதுன்னு ஒரு வயதும் கடந்து செல்கிறது, சரிங்களா? பேங்க்ல எவ்வளவோ கோடி கோடியா பணம் இருக்கலாம், ஆனா உடம்புல ரத்தம் சூடாகிற வரைக்கும் தான் நம்ம எழுந்து பிரகாசிக்க முடியும், சரிங்களா? ரத்த சூடாகிற வரைக்கும் தான் நம்ம உழைக்க முடியும், கிரியைகளை செய்ய முடியும். ஏன்னா ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. நாம் இந்த தேவ செய்தியில எலியா எலிசாவை பற்றி பார்க்க போறோம். இந்த தேவ செய்திக்கு ஒரு வசனம், ஒவ்வொரு ஆண்டும் பிரதான வாக்குத்தத்தை மட்டும் நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். சங்கீதம் 65:11 படி, வருஷத்தை நன்மையால் முடிச்சுட்டு தேவன் நம்மளுடைய தெய்வம். இந்த தேவ செய்திக்கு ஒரு தலைப்பு அப்படி என்ன பார்க்கலாம் அப்படின்னா, எரேமியா புஸ்தகம் 12:5 காலாட்களோட நீ ஓடும் போது உன்னை இலக்கிய பண்ணினார்கள், ஆனால் குதிரைகளோடு சேர்ந்து எப்படி ஓடுவாய்? காலாட்களோட ஓடும் போது உன்னை இலக்கிய பண்ணினார்கள், ஆனால் குதிரைகளோடு சேர்ந்து எப்படி ஓடுவாய், சரிங்களா? வருடத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது. நாட்களை விசேஷித்துக் கொள்கிறோம், அதை கர்த்தருக்கென்றே விசேஷித்துக் கொள்கிறான். நாட்கள் பொல்லாதவை ஆனால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். நேரங்களும் காலங்களும் வருடங்களும் நுண்டு ஓடிக்கொண்டே இருக்கிறது, நம்ம வயசும் போயிட்டே இருக்கு. பேங்க்ல எவ்வளவு வேணாலும் கோடியா பணம் இருக்கலாம், ஆனா உடம்புல சக்தி இருக்கிற வரைக்கும் தான் நம்ம எல்லாத்தையும் அனுபவிக்க முடியும். வாழ்ந்து முடித்திருக்கும் போது உன் ஆயுளை எப்படி செலவிட்டாய், முக்கியமா உன் இளமையை எப்படி செலவிட்டாய் என்பதை நம்ம தேவனுக்கு கணக்கு கொடுக்கணும். எந்த சமயத்துல எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, எதை பேசணும், எதை பேசக்கூடாது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம பல விஷயங்கள்ல, பல நேரங்கள்ல பேசக்கூடாத நேரத்துல இதை பேசி பல நற்காரியங்களை நம்ம இழந்திருக்கிறோம். எதை பேசணும், எப்படி பேசணும், யார்கிட்ட பேசணும், பல பேருக்கு தெரியுது இல்ல, அதனால் தங்களுடைய உயர்வு இழந்திருக்கிறத நம்ம பார்க்கலாம். நேரத்தை யார் சரியாக பயன்படுத்திக் கொள்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையிலே முன்னேறியவர்களாக இருக்கிறார்கள். இப்ப திருக்குறளோடு காலம் அறிதல் அப்படிங்கிற ஒரு அதிகாரத்தில் 481 பாடல், பகல் வெல்லும் கூகையை காக்கை இகழ்வெல்லும் வேந்தருக்கு வேண்டும் பொழுது. அதாவது எப்படின்னா, காக்கையை விட ஆந்தை வலிமையானது,
ana anda andai pagal nerathil kaakaiyida maatikondal nichayam kaakada jeyum seriya endha thayathila edha senja eppadi munnerralam appadi or yaanam venum parvathai payir seiyalum parvathai payir seiyalum seriya or rendu mukkiyamaana veergal kuthila vandhaiye porom onnu maavirun the great alexander உலகத்தையே ஒரு குடையின் கீழே தன்னுடைய ஆட்சி நிகழ கொண்டு வந்துடணும்னு ஒரு வெறியில எல்லா நாடுகளையும் ஜெயித்து கொண்டே வந்திருந்தான். அப்ப இந்தியாவுக்கு வரா, இந்தியாவுடைய எல்லையில இருக்கிற தட்சசீல பகுதியில போரஸ் அப்படிங்கிற ஒரு வீரமான மனிதன் ஆண்டு கொண்டு வந்திருந்தான். அவனை எதிர்த்து ஜெயிப்பது என்பது சாதாரண காரியம் அல்ல, சாதாரண காரியம் அல்ல. உலகத்தையே ஜெயிச்சு கொண்டு வந்த மன்னன், உலகத்தையே ஜெயித்து கொண்டு வந்த மன்னன் இந்தியாவுக்குள்ள வரும்பொழுது இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு பலமாக இருந்தவன் இந்த போரஸ். போரஸ் ஜெயிக்கிறது சாதாரண காரியம் அல்ல என்பதை அலெக்சாண்டர் அறிந்திருந்தான் பாருங்க. அதனால இந்த அலெக்சாண்டர்ட்ட எண்ணற்ற குதிரைப்படைகள் இருந்தது, கணக்கிலடங்காத குதிரைப்படைகள். ஆனா போரஸ்ட அதை விட பயங்கரமா யானைப்படைகள் இருந்துச்சு, எண்ணற்ற யானைப்படைகள் இருந்துச்சு. உலகத்தை ஜெயித்து கொண்டே வந்த இந்த அலெக்சாண்டர் அந்த இந்தியாவுக்குள்ள வரும்பொழுது ஒரு குறிப்பிட்ட இடத்துல தன்னுடைய களத்தை படைகளை நிறுத்தி விட்டான். 6 மாத காலங்கள் ஒரே இடத்துல அவன் முகாமிட்டிருக்கிறான். 6 மாத காலங்கள் அலெக்சாண்டர் ஒரே இடத்துல முகாமிட்டிருக்கிறான். ஏன் போரஸுக்கு ஒன்னும் புரியல, போரஸுக்கு எதிர்க்க வர்றா ஆனா அங்கேயே இருக்கிறான். ஏன் ஒன்னும் புரியல, 1 மாத காலம், 2 மாத காலம், 3 மாத காலம், 4 மாத காலம், 5 மாத காலம், 6 மாத காலம், 6 மாதம் சென்ற பின்புதான் அலெக்சாண்டர் போரஸ் மீது படையெடுத்தான். ஏன் 6 மாதம் அவனுக்கு தேவைப்பட்டது? 6வது மாதம் மழைக்காலம் தொடங்கியது. மழைக்காலத்துல இந்த குதிரைகள் வேகமாக முன்னேறி செல்லக்கூடிய திறனோடு கொண்டது, ஆனா யானை அவ்வளவு வேகமாக முன்னேற முடியாது. அந்த சகதியான இடத்துல யானை விழுந்தா சீக்கிரம் எந்திரிக்க முடியாது, ஆனா குதிரை விழுந்தா சீக்கிரம் எந்திரிச்சிடும். இந்த குதிரை படையை வைத்துக் கொண்டு காலத்தை அறிந்து வேந்தருக்கு வேண்டும் பொழுது அப்படிங்க என்பதை அந்த பாருங்க பெரிய தத்துவத்தை அறிந்து அவன் காலத்துல கரெக்டான காலத்துல போர் செய்ததுனால போரசு ஜெயித்து அவன் இந்தியாவை கைப்பற்றுகிறதை பார்க்கலாம். அப்புறம் அவனுடைய வீரத்தை பாராட்டி அந்த பகுதியை கொடுத்துட்டார். ஆனா அவன் அலெக்சாண்டர் ஜெயிக்க முக்கியமான காரணம் என்ன? அவனுடைய பலம் அல்ல, அவனுடைய அறிவு, காலத்தை குறித்த அறிவு. எல்லா அரசர்களுக்கும் இந்த காலத்தை குறித்த அறிவு இருக்காது. அலெக்சாண்டர் போலவே மிகவும் திறமையான ஆள் யார் என்றால் நெப்போலியன். அவனும் ஒரு வீரன் தான், உலகத்தையே ஜெயித்து கொள்ளணும் அப்படின்னு அவனும் முன்னேறான் பாருங்க. ஆனா ஒரு காலகட்டத்துல எல்லாத்தையும் ஜெயிச்சாப்புல ரஷ்யாவை ஜெயிச்சிடலாம்னு தவறான கால சூழ்நிலையில உள்ள போயிட்டான் ரஷ்யாவுக்குள்ள. ரஷ்யாவுக்குள்ள அவன் நுழைந்த நேரம் என்ன நேரம் என்றால் எலும்புகளையும் ஊடுருவக்கூடிய குளிர்பணி நேரம் சரிங்களா. அதுல தன்னுடைய லட்சக்கணக்கான வீரர்களை உள்ள அனுப்பினா பாருங்க, அவங்களால அந்த குளிர மனிதர்களை ஜெயித்து விடுவார்கள், வீரர்களை ஜெயித்து விடுவார்கள், குளிர அவங்களால ஜெயிக்க முடியல, குளிர அவர்களால ஜெயிக்க முடியல. அந்த இடத்துல நெப்போலியன் தோத்து போனதை பார்க்கலாம். அலெக்சாண்டர் காலம் கருதி படையெடுத்ததால் ஜெயித்தான், நெப்போலியன் காலம் கருதாமல் படையெடுத்ததால் தோத்தான் சரிங்களா. வேந்தருக்கு வேண்டும் பொழுது பகல்வெல்லும் கூகி காக்கை இகழ்வெல்லும் வேந்தருக்கு வேண்டும் பொழுது அப்படின்னு திருக்குறள் சொல்லுது இல்லையா. நம்ம கரெக்டான டயத்துல நம்ம கரெக்டா செய்யணும், இந்த டயத்துல இது செஞ்சிடணும் அப்படிங்கிற ஒரு இலக்கு இருக்கணும். நான் வாழ்க்கையில முன்னேறணும்னா நிறைய ஓடணும் பாருங்க, நிறைய வாழ்க்கையில முன்னேறணும்னா பிரயாசப்பட்டு ஓடணும், பிரயாசப்பட்டு ஓடணும். வேதம் சொல்றது பிரயாசப்பட்டு பயிரிடணும், பலனை முந்தி பலனடைய வேண்டும். நீங்க பிரயாசப்பட்டு பலன், நீங்கள் பிரயாசப்பட்டு விதைத்தீர்கள் என்றால் கண்டிப்பாக தேவன் அந்த பிரயாசத்தை பிரமிப்பாக மாற்றுவார், பிரமிப்பாக மாற்றுவார். இப்ப நம்ம எலியா எலிசா சம்பவத்தை குறித்து நம்ம பார்த்து முடிக்க போறோம். நம்ம இந்த செய்தி எதை ஆதாரம் வச்சு பாக்குறோம்னா, முதலே சொன்னாப்புல ஏரேமியா புத்தகம் 14:5 நீ காலாட்களோடு ஓடும் போது உன்னை இழைக்கப்படினார்கள், ஆனால் நீ காலாட்களோட ஓடும் போது உன்னை இழைக்கப்படினார்கள், ஆனால் நீ குதிரைகளோடு சேர்ந்து எப்படி ஓடுவாய் சரிங்களா. சின்ன பிரச்சனைகளே நீங்க சோர்ந்து போயிட்டீங்கன்னா பெரிய பெரிய பிரச்சனைகளா நீங்க எப்படி சமாளிக்க போறீங்க? சின்ன பிரச்சனை தான், அதை காண்டே சில பேர் சோர்ந்து போயிடுவாங்க சரிங்களா. உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திட்டம் பண்ணுங்க, உலகத்தை ஜெயித்து நம்மளுடைய ரட்சகர் சொல்லியிருக்காரு. அதனால நம்ம ஞானமா இருக்கணும், நம்ம ஞானமா நடந்து கொள்ளணும். நீதிமொழிகள் 24:10 என்ன சொல்லுது? ஆபத்து காலத்திலே நீ சோர்ந்து போவாயானால், உன் பலன் குறுகினது அப்படின்னு பாருங்க. ஆபத்து காலம் சரிங்களா, 2023 எப்படி இருக்குமோ, நல்லா இருக்குமோ, நல்லா இல்லாம இருக்குமோ, அது ஆபத்து காலமாக இருக்குமோ, எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனா எந்த காலத்திலும் சோர்ந்து போயிடக்கூடாது. ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாய் ஆனால் உன் பலன் குறுகினது அப்படின்னு ஞானி சொல்றத நம்ம பார்க்கலாம். எந்த காலத்திலும் சோர்ந்து போயிடக்கூடாது, ஏன்னா சோர்ந்து போகிறவனுக்கு தேவன் சத்துவத்தை தர வல்லவராக இருக்கிறார்.
சரிங்களா, பூமியும் கடையாந்திரங்களை படைத்த அநாதி தேவன் சோர்ந்து போவதில்லைன்னு வசனம் சொல்லுது. ஆண்டவர் எப்படிங்க சோர்ந்து போவார் அப்படின்னா, அவர் ஆண்டவரே இல்லைன்னு நினைக்கலாம். ஆனா ஆண்டவருக்கும் சோர்ந்து போகக்கூடிய சுச்சுவேஷன் நிறைய இருக்குது, ஆனா அவர் சோர்ந்து போகல. தேவதூதரை படைச்சாரு, அவ்வளவுதான், அதனால விட்டுட்டாரா? மறுபடியும் மனிதனை படைச்சாரு, ஆதாம் படைச்சாரு, அவனும் விழுந்துட்டான், அதனால விட்டுட்டாரா? அடுத்தடுத்து அடுத்தடுத்து தன்னுடைய வேலையில அவர் சோர்ந்து போகாமல் உற்சாகமா இருக்கிறத பாக்கலாம். நாம எலியா எலிசாவை குறித்து நம்ம இன்னைக்கு தியானிக்க போறோம். எலியா எலிசாவை குறித்து தியானிக்க போறோம். ஓடிக்கொண்டே இருக்கணும், எரிந்து கொண்டே இருக்கணும். ஓடிக்கொண்டே இருந்தாதான் உடம்புல பலு இருக்கு நடக்கும், எரிந்து கொண்டே இருந்தாதான் இருதயத்துல தேவன் இருக்கார் அப்படின்னு அர்த்தம். ரூத் விடாமல் நகோமியை பின்பற்றி ஆசீர்வாதத்தை பின்பற்றி கொண்டாலும், எப்படி யோசுவா ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாமல் இருந்து மோசையை பிரியாமல் இருந்து மோசையின் ஊழியக்காரனாக இருந்து பிறகு கர்த்தருடைய ஊழியக்காரனாக யோசுவா மாறினோம், என்ன காரணம்? ஓடிக்கொண்டே பயணித்துக் கொண்டே இருக்கிறதா, பயணித்துக் கொண்டே இருக்கிறதா காரணம். வாழ்க்கை வாழ்க்கை சவால்கள் நிறைந்தது, சந்தித்தே ஆக வேண்டும். சந்திக்க முடியல அப்படின்னா வாழ்க்கையில தோத்து போயிடும், சந்தித்தா ஜெயிக்கலாம். காலம் அறிந்து காரியத்தை நாம் செயல்பட வேண்டும். பிரசங்கி புசம் 9:11 என்ன சொல்லுது? ஓடுகிறவர்களுக்கு வேகம் உள்ளவர்களின் வேகமும், யுத்தத்திற்கு சௌரியவான்களின் சௌரியமும், பிழைப்பிற்கு ஞானம் உள்ளவர்களின் ஞானமும், ஐஸ்வர்யம் அடைவதற்கு புத்தி உள்ளவர்களின் புத்தியும், தயவு அடைவர்களுக்கு வித்வான்களின் அறிவும் போதாது. இவர் எல்லாவற்றுக்கும் என்ன தேவைப்படுது? சமயமும், சமயமும் தெய்வ செயலும் ஏற்பட வேண்டும். சரிங்களா? கர்த்தத்தை கேட்கணும், ஆண்டவரே எனக்கு உங்களுடைய கிருபை வேணும், ஆண்டவரே தேவ செயல் வேண்டும், ஆண்டவரே என்னுடைய செயல்கள் எல்லாம் உங்களுக்கு இருக்கணும், அதான் தேவ செயல். நாம் ஒரு செயலை செஞ்சா அது தேவன் நம்மளோடு இருந்தா அதான் தேவ செயல். சரிங்களா? அது தேவ செயல் இருந்தா வெற்றி நமக்கு நிச்சயம். இப்ப எலியா எலிசாவை குறித்து நம்ம பார்க்க போறோம். எப்படி ரூத் நகோமியை பின்பற்றி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாலோ, அதே போல எலிசா எலியாவை பின்பற்றி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். இப்ப பார்க்கலாம், எலியா எப்படியாப்பட்டவர்னா, ஒரு வேகமான ஆள். சரிங்களா? ஆஹாப்ப மழை வரப்போது உன்னுடைய ரதத்தை எடுத்துக்கொண்டு நீ இஸ்ரேல் உள்ள சமாரியா ஒரு அரண்மனைக்கு போ அப்படின்னு சொல்லும் போது பாருங்க, 70 to 90 kilometers கர்மேல இருந்து அந்த ஆஹாப் ராஜா அரண்மனை சமாரியாவில் இருக்கிற அரண்மனைக்கு எத்தனை கிலோமீட்டர்? 70 to 90 kilometers. அவர் ரதத்துல போன ஆஹாப் ராஜா அந்த ரதத்தையும் முந்தி ஓடக்கூடிய ஒரு திறமை, குதிரைகளை விட நீ கால்வாய்களோடு ஓடும் போது உன்னை இழைக்கப்படினார்கள், ஆனால் குதிரைகளோடு சேர்ந்து எப்படி ஓடுவாய்? குதிரைகளோடு சேர்ந்து இல்ல எலியா, குதிரைகளை விட ரதங்களை விட வேகமாக ஓடக்கூடிய ஒரு ஆற்றல் எலியாவுக்கு இருக்கிறது. அது எத்தனை கிலோமீட்டர்? 70 to 90 kilometers முந்தி ஓடி சேர்ந்தான்னு பாக்குறோம். அவன் ஆகா பாது மலையில நினைஞ்சிட்டான், ஆனா அவன் மலையில் நினையாம ஓடக்கூடிய குதிரைகளை காற்றிலும் வேகம் உள்ளவன், இஸ்ரேலுக்கு ரதமும் குதிரைகளாக இருந்தவனே அப்படின்னு பாக்குறோம் இல்லையா? அப்படியாப்பட்ட ஒரு ஆற்றல், குதிரைகளை தாண்டி ஓடக்கூடிய ஒரு ஆற்றல் எலியாக இருந்துச்சு. அந்த எலியாவை பின்பற்றியவன் எலிசா, அந்த எலியாவை பின்பற்றியவன் எலிசா. சரிங்களா? எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வாத்த சாப்பாத்தின் குமாரன், 14 வருட காலங்கள் எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வாத்ததை பார்க்கலாம். கிட்டத்தட்ட 14 வருட காலங்கள் எலியாவிற்கு அவன் தொண்டு ஊழியம் செய்தான். மொத்தமாக 60 வருட காலம் அவன் தீர்க்கதரிசியாக பணியாற்றிருக்கிறத நம்ம பார்க்கலாம். எங்க பாத்தீங்கன்னா, யோராம் காலத்துல, யெகூ காலத்துல, யோவாஸ் காலத்துல மொத்தம் 60 வருட காலங்கள். அதுல 16 வருட காலங்கள் எலியாவிற்கு அவன் ஒரு பணியாளராக இருந்ததை பார்க்கலாம். மிச்சம் உள்ள 46 வருடங்கள் அவன் பாருங்க எலும்பி பிரகாசித்ததை பார்க்கலாம். அதுக்கு என்ன, 46 வருடங்களில் எலும்பி பிரகாசித்ததுக்கு முக்கியமான காரணம் என்ன? தன்னுடைய எஜமான விடாமல் பின்பற்றுகிறது. நம்மளுடைய எஜமான இயேசு கிறிஸ்து தான், விடாமல் பின்பற்றணும். வேலைக்காரன் கண்கள் எஜமான நோக்கி இருக்குமா போல? சரிங்களா? நம்மளுடைய கண்கள் எஜமான தான் நோக்கி இருக்கணும். இப்ப எலியா எப்படியாப்பட்டாலும் சொன்னேன், ரதங்களோடு ரதங்களை விட முந்தி போடுகிற ஒரு வலிமை பெற்றவன். தன் அறையிலே கட்டிக்கொண்டு கர்மேல இருந்து இஸ்ரேலுக்கு ஓடுறான், 70 kilometers மேல கிட்டத்தட்ட 90 kilometers ஓடுறான். குதிரைகளை தாண்டி ரதங்களை தாண்டி ஓடக்கூடிய ஒரு அனுபவம், ஒரு வீரம் நிறைந்தவன், ஒரு ஆற்றல் மிக்கவன். அவன் சொல்றான், 14 வருடம் கழித்து பாருங்க இன்னைக்கு எலியாவை தேவன் எடுத்துக்கொள்ளப்பட போகிறார், எலியாவை தேவன் எடுக்க போகிறார், பரதேசிக்கு எடுக்க போகிறார். சரிங்களா? அவனுடைய ஆட்கள் முடிய போகிறது, எலியாவுடைய ஆட்கள் முடிய போகிறது. எல்லா தீர்க்கதரிசிகளையும் தெரியுது, தீர்க்கதரிசிகள் புத்திர இருக்குது. இது வந்து எலியாவின் கீழ் வேலை செய்த எல்லா தீர்க்கதரிசிகளும் தெரியுது, குறிப்பா எலிசாவுக்கு தெரியுது. சரி நான் போக போறேனே அப்படின்னு சொல்லிட்டு எலிசாவுக்கு கூப்பிட்டுலாம் வர முடியல, கூப்பிட்டுலாம்
வரம் கொடுக்கல. அவன் எலியாவிட சொல்லாம தான் அவன் எலியாவுக்கு வரம் கொடுக்கணும்னோ இல்ல ஆசீர்வாதம் கொடுக்கணும்னோ எலியா நினைக்கிறேன். 14 வருடங்கள் வேலை செஞ்சிருக்கான் பாருங்க, ஒரு நன்றி கூட 14 வருடங்கள் வேலை செஞ்சிருக்கானே இவனுக்கு ஏதாவது செய்யணும் அப்படிலாம் நினைக்கல, அப்படிலாம் நினைக்கல. நீ இங்கே இரு, நீ இங்கே இரு கெல்கால சொல்றான். நான் பெத்தேல் வரைக்கும் போறேன், நான் பெத்தேல் தேவனுடைய வீடு பெத்தேல் வரைக்கும் போறேன், இல்ல நானும் வரேன் பெத்தேல் நானும் வர்றேன் அப்படிங்கிறான். சரிவா வரல, நானும் வரல அப்படின்னு சொல்லியிருந்தா அவன் ஆசீர்வாதம் இழந்திருக்கணும். எஜமானை பிடித்து கொண்டான், எஜமானை பிடித்து கில்கால்ல இருந்து பெத்தேல், கில்கால்ல இருந்து பெத்தேல் 7 மைல் விடாம போறான் வேக வேகமா. அவன் எப்படி நடப்பான்னு தெரியும், எப்படி வேகமா நடக்கிறான். கில்கால்ல இருந்து பெத்தேல், சரி பெத்தேல்ல தீர்க்கதரிசி புத்திரர்கள்லாம் தெரியுது, உன்னுடைய எஜமான தேவன் எடுத்துக்கொள்ளப்படா தெரியுமா, தெரியும் சும்மா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கில்கால்ல இருந்து பெத்தேல், பெத்தேல்ல இருந்து எடுத்து என்ன எரியோ, எரியோவுக்கு வேகமா போறோம். அவன் விடாம பிடிச்சான், இங்கே இருந்தோன்னு நான் எரியோவுக்கு நானும் வருவேன், எரியோவுக்கு நானும் வருவேன். கில்கால இருந்து பெத்தேல் எப்படி வந்தானோ அதே மாதிரி பெத்தேல இருந்து எரியோ, எரியோல போறாங்க. சரி எரியோல எரியோலதான் எடுத்துக்கொள்ளப்பட போறாங்க அப்படின்னு பார்த்தா, எரியோல இருந்து நான் யோர்தான் போகணும், எரியோல இருந்து யோர்தான் போகணும், நானும் வர்றேன், நானும் வர்றேன். கிட்டத்தட்ட 56 கிலோமீட்டர் இதுல இருந்து கில்கால இருந்து யோர்தான் ஆறு வரைக்கும் 56 ல இருந்து 60 கிலோமீட்டர் ஒரு நாள்ல பிரயாணம், ஒரே நாள்ல பிரயாணம் கில்கால் டு அந்த யோர்தான். யோர்தான் எலியா தன்னுடைய சால்வை முதலிக்கு அடிக்கிறான் பாருங்க, யோர்தான் பின்னிட்டு திரும்புறத பாக்கலாம், யோர்தான் பிரிந்து வழிவிடுகிறத பாக்கலாம். இந்த டைத்துல இந்த எலிசாவுடைய நம்பிக்கையை பார்க்கணும், எலிசாவுடைய நம்பிக்கையை பார்க்கணும். எலியா எடுத்துக்கொள்ள போகிறார் என்ற நிச்சயம் இருந்தது இருக்கிறது பாருங்க. தைரியமா எலியாவோட போனா யோர்தானை கடந்துடலாம், ஆனா எலியா எடுத்துக்கொண்ட பிறகு அவன் எப்படி கடக்க முடியும் யோர்தானை? யோர்தான் பிரவாகித்து வரும் பொழுது நீ என்ன செய்வாய் அப்படின்னு வசனம் சொல்றது இல்லையா, சரிங்களா? சமாதானம் உள்ள தேசத்தில் நீ அடைக்கலாம் தேடினால் யோர்தான் பிரவாகித்து வரும்போது என்ன செய்வார்? கரை புரண்டு ஓடுமா அறுப்பு காலத்துல யோர்தான்? யோர்தான் தான் மரண நதி, இந்த மரண நதியை அடிச்சு பிரிச்சுட்டான் பாருங்க. எப்படி மரண நதியானது யோர்தானை இறங்கி வருகிற யோர்தானை எலியா அடித்து பிரித்தானோ அதே போல மரணத்தையும் பிரித்து ஜெயித்து எடுத்து அவன் சென்று விட்டதை நம்ம பார்க்கலாம். யோர்தானை எலியாவோடு கடப்பது சுலபமான விஷயம், ஏன்னா யோர்தானை பிரித்தவன் எலியா. ஆனா திரும்பி வரும்போது எப்படி வருவோம்? ஆனால் ஒரு நம்பிக்கை, எலியாவின் இரட்டத்தனையான ஆவியை நான் பெற்றுக் கொள்ளணும். முன்னாடி என்ன சொல்லியிருந்தான் எலியா, உனக்கு என்ன வேண்டும் சொல்லும் போது எனக்கு உண்மையில் உள்ள ஆவியின் வரம் இரட்டிப்பாக வேண்டும், அரிதான காரியத்தை கேட்டான். அரிதான காரியம்னா அரிதானே கிடைக்க முடியாத பார்க்க முடியாத இந்த மாதிரிதான் அரிதான காரியம். அரிதான காரியத்தை கேட்டாய், நான் எடுத்துக்கொள்ளும் பொழுது நீ பார்த்தால் அது கிடைக்கும், எடுத்துக்கொள்ளும் போது பார்த்தால் அது கிடைக்கும். அந்த ஒரு நாள் எலிசா லைட்டா கண்ண மூடிப்பாரா, அசந்திருப்பாரா, அவனை பார்வை விட்டு விட்டுருப்பாரா? அந்த ஒரு நாள் அவன் கில்கால இருந்து பெத்தேல், பெத்தேல இருந்து எரியோ, எரியோல இருந்து யோர்தான், யோர்தான்ல இருந்து யோர்தான் அக்கறைப்படுதல் விட்டாம அவன் பார்வையிலே வச்சிருந்தான். எலிசா எலியாவை தன்னுடைய பார்வையிலே வைத்திருந்தான். எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது பார்த்தால் ரெட்டிப்பான வரம். அப்ப அவனுடைய நோக்கம் எல்லாம், அவன் டார்கெட் எல்லாம், அவனுடைய டார்கெட் எல்லாம் எலியா, எலியா, எலியா. எப்ப எடுத்துக்கொள்ளப்பட போறா, எப்ப எடுத்துக்கொள்ளப்பட போறா? ஒரு நிமிடம் கூட தன்னை பார்வையை விட்டு விளக்காமல் வைத்திருந்தான் எலிசா. அவன் ரெண்டு பேரும் அந்த யோர்தான அப்படி எப்படி போயிட்டு இருக்கும்போது, யோர்தானை பிரிந்து ரெண்டு பேரும் போயிட்டு இருக்கும் பொழுது அக்னிமயமான குதிரைகள் வந்து ரெண்டு பேரையும் பிரிச்சிச்சு, ரெண்டு பேரையும் பிரிச்சிச்சு. பிரிச்சவன ஒரு சுழற்காற்று வந்து எலியாவை தூக்கி சொல்றத பாக்கிறான். எலிசா கத்தாரு, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரனுமாக இருந்தவனே, தகப்பனே, தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரனுமாக இருந்தவனே அப்படின்னு சொல்லும் பொழுது மேல இருந்து சால்வை, எந்த சால்வையில எலிசாவை அபிஷேகம் பண்ணாரோ அந்த சால்வை மேல இருந்து கீழே பாக்கலாம். அந்த சால்வை எடுத்தாரு பாருங்க எலிசா. எலியா கடைசி செய்த அற்புதம் என்ன? யோர்தான பிளக்கிறது. இவன் முதல்ல அதை செஞ்சுட்டாமான் எடுத்து எலியாவின் தேவன் எங்கே அப்படின்னு யோர்தான் பின்னெடுத்து இருக்கிறத பார்க்கலாம். இதுக்கு காரணம் என்ன? எலியா எப்படி, எலிசா எப்படி எலியாவின் ஆவியை 2 மடங்காக தனக்கு பெற்றுக்கொண்டான்னா, அவனுடைய விழிப்பு, அவனுடைய விழிப்பு. அந்த பயண நேரத்துல கொஞ்சம் கூட தூங்கல, பயண நேரத்துல கொஞ்சம் கூட தூங்கல. எங்கே கில்கால ஆரம்பிச்ச பயணம் யோர்தான் நதிக்கரையில் அப்புறம் வந்து முடியுது, கிட்டத்தட்ட 60 கிலோமீட்டர் கொஞ்சம் கூட அவன் கண் அசரவில்லை. அதனால் அவன் ஆவியின் இரட்டிப்பான வரத்தை பெற்றுக்கொண்டான். அவன் சாதாரணமாக நடக்கக்கூடிய ஆள் அல்ல எலியா. குதிரையை தாண்டி
வேகம் உள்ளவன், குதிரையை தாண்டி ஓடக்கூடியவன், ரதத்தை தாண்டி ஓடக்கூடியவன், அவன் ஈகோலுக்கு அவனுடைய வேகத்துக்கு ஈடாக ஈடு கொடுத்தவன் எலிசா, அவனுடைய வேகத்துக்கு ஈடாக ஈடு கொடுத்தவன் எலிசா. அதனால் தேவன் அவனுக்கு வரத்தை கொடுத்தார். தேவன் அவனுக்கு வரத்தை கொடுத்ததை பார்க்கணும். நாம் எத்தனை வேகம் உள்ளவர்கள், வேகம் இருந்தாலும் விவேகம் இருக்கணும், வேகம் இருந்தாலும் விவேகம் இருக்கணும், சிக்கக்கூடாது எதுலையும். அவ அந்த டயத்துல வேற எதுலயாவது கண்ணு போயிருச்சுன்னா, அந்த கில்கால்ல இருந்து எரியோ வரைக்கும் அவனுடைய கண்கள் வேற எதுலயாவது போயிருச்சுன்னா, அவன் எதுலயாவது சிக்கியிருந்தான்னா, அவன் இரண்டு மடங்கு பலனை அனுபவித்திருக்க முடியாது. பாருங்க தாவி பயத்துல சிக்கல பாருங்க. ஐயோ கோலியாத் என்ன விட பயங்கரமான உருவம், பயத்துல சிக்கல. அவன் பயத்துல சிக்காததுனால கோலியாத்து செய்தான், அந்த இச்சையில சிக்கி கொள்ளாததுனால யோசேப்பு பாருங்க எகிப்தை கட்டி ஆண்டான்னு பார்க்கலாம். பயத்துல சிக்கினதுனால சவுல் தன்னுடைய ராஜ்யபாரியத்தை இழக்க காரணமா இருந்துச்சு. கோலியாத்தை பார்த்து சவுல் பயப்படுறதுனால அவன் தன்னுடைய வம்சத்துக்கு ராஜ்யபாரியத்தை இழந்து போனான். கோலியாத்தை பார்த்து பயப்படாததுனால, இந்த பயத்துல சிக்காததுனால தாவீது ராஜ்யபாரியத்தை தனக்குரியதாக்கி கொண்டான். இச்சையில அந்த போத்திபார் மனைவியோட இச்சையில யோசேப்பு சிக்காததுனால யோசேப்பு எகிப்தை கட்டி ஆண்டான் பார்க்கலாம். ஆனா சிம்சோன் அந்த கண்களின் இச்சையினால விழுந்ததுனால அவன் கண்கள் பிடுங்கப்பட்டதை பார்க்கலாம். எந்த கண்ணால இச்சையா பார்த்தாலும் அந்த கண்கள் பிடுங்கப்பட்டதை பார்க்கலாம். சரியா? யோபு அவிசுவாசத்துல சிக்காததுனால, அவிசுவாசத்துல சிக்காததுனால அவன் இரண்டு மடங்காக ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டதை பார்க்கலாம். அதே போல இந்த எலிசா பயணத்துல அந்த சோர்வுல சோர்ந்து போகாம இருந்ததுனால சிக்காதது பார்க்கலாம். நமக்கு என்ன எப்படி அப்படின்னு நம்ம ஞானமா நடந்துக்கணும் பாருங்க. தாவீது ஒரு காலத்துல எழும்பி பிரகாசிச்சவன் தான். தாவீது தன்னுடைய இளமை பருவத்துல காலத்தில் காலம் இருக்கும் பொழுது தன்னுடைய இளமை பருவத்துல முதல் சாமுவேல் புஸ்தகத்துல பாத்தீங்கன்னா மகாசங்காரம் பண்ணியவன் தாவீது. தாவீது ஆயுதம் இல்லாமல் கரடியையும் சிங்கத்தையும் கொன்று போட்டவன். அவன் யுத்த களத்துல புகுந்து விட்டான் என்றால், யுத்த உடை உடைத்து கேடயத்தையும் பட்டயத்தையும் பிடித்து விட்டான் என்றால் மகாசங்காரம் பண்ணக்கூடிய ஆற்றல் தாவீதுக்கு இருக்கு பாருங்க. ஆனா ரெண்டு சாமுவேல் புஸ்தகம் 21 பதினஞ்சாம் வசனத்துல தாவீது பாருங்க, அவர் யுத்தத்துக்கு போறான், வயசாயிருச்சு சரிங்களா. இதெல்லாம் அப்சலோம் மரணத்துக்கு பிறகு இருந்தாலும் யுத்தத்துக்கு போறான். ஆனா தாவீது விடாய்த்து போனான். போர்க்களத்துல போய் விடாய்த்து போலாமா? போர்க்களத்துல போய் பாருங்க அவன் இழைச்சு போலாமா? அப்ப இஸ்பிப்பனவே ஒருத்தன் வந்து வெட்ட வந்துட்டான் சரிங்களா. விடாய்த்து போயிட்டான். இளமை பருவத்துல விடாய்க்கல, அவனை ஜெயிக்க முடியாது. ஆனா முதுமை பருவம் என்ற ஒருத்தர் இருக்கிறது, முதுமை பருவம் என்ற ஒன்று இருக்கிறது, அதுல விடாய்த்து போயிட்டான். ஆனா அபிஷாய் அப்படிங்கிறவன் வந்து அவன் காப்பாத்துனதுனால தாவீது ஜெயிச்சான். நாம் நம்மளுடைய வயது என்ன, நம்ம வயதுக்கு தகுந்தாப்ப எப்படி நடக்கணும் அப்படின்னா நம்ம கவனிக்கணும், கணிக்கணும். இதான காலத்திலும் அவன் போருக்கு வர்றான் பாருங்க, அவன் மறிக்க நல்லவேளை மறிக்கல சரிங்களா. அப்பதான் அந்த இஸ்ரவேல் மனிதர்கள் எல்லாம் சொல்றாங்க, இஸ்ரவேலின் விளக்கு அணையாதபடி எங்களோடு போருக்கு வராதேயும் அப்படின்னு சொல்றான். எந்த வயசுல எது செய்யணும்னு அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், எந்த வயசுல எது செய்யணும் சரிங்களா. விதைக்கிற வயசுல விதைக்கணும், அப்பதான் அறுக்க முடியும். படிக்கிற வயசுல நல்லா படிச்சாதான் சம்பாதிக்கிற வயசுல சம்பாதிக்கலாம் சரிங்களா. படிக்கிற வயசுல படிக்காம ஊர் சுத்திக்கிட்டு இருந்தா எல்லாரும் நல்ல வேலைக்கு போகும்போது நம்ம சும்மாதான் இருக்கணும். சோம்பேறி குளிர்கிறது என்று உளமாட்டான், அறுப்பு காலத்துல பிச்சு கட்டாலும் அவனுக்கு கிடைக்காது. பருவத்தே பயிர்சை, பருவத்தே பயிர்சை சரிங்களா. நம்ம காலாட்களுடைய சின்ன 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 பிரச்சனைகள்லாம் சோர்ந்து போயிட்டா பெரிய பிரச்சனை எப்படி சமாளிக்க போறோம்? காலாட்களுடைய நீங்கள் ஓடும் பொழுது உங்களை இலக்க பண்ணினார்களே, ஆனால் குதிரைகளோடு சேர்ந்து எப்படி ஓடுவீர்கள்? சின்ன பிரச்சனைகள்லாம் பார்த்து சோர்ந்துட்டீங்களா, பெரிய பிரச்சனைகள்லாம் எப்படி சமாளிக்க போறீங்க சரிங்களா. ஆனால் ஒன்று மட்டும் நினைச்சுக்கங்க, உலகத்தில் இருக்கிறவனை காட்டில் நமக்குள்ள இருக்கிறவர் மகா பெரியவராக இருக்கிறார். எந்த வருடத்தையும் நன்மையாக முடிச்சுட்டு தேவன் நம்மளுடைய தேவன். வருடம் எவ்வளவோ துக்க செய்திகளையும் துன்பமான செய்திகளும் நமக்கு கொடுத்தாலும் தேவன் நம்மளோடு இருப்பார். இருந்தால் அந்த துன்பம் துக்கம் எல்லாம் சந்தோஷமாக மாற்றக்கூடியது, தேவன் நம்மளோடு இருக்கிறார். நேரம் கடந்துவிடும், வாழ்க்கையும் கடந்துவிடும், பதில் சொல்லணும். இவ்வளவு நேரம் வேலை செஞ்சேன் அப்படின்னா என்ன வேலை செஞ்சேன்னு கேட்பாங்க இல்லையா? ஒரு நாள் ஒரு தினக்கூலிகிட்ட பார்த்து கேட்பாங்க இல்லையா, காலையிலிருந்து சாயங்காலம் வர வேலை செஞ்சேன், சம்பளம் கொடுத்தோம்னா நீ என்ன வேலை செஞ்ச, வேலையை காட்டுன்னு கேட்பாங்க. நீ வேலை செய்யாம சம்பளம் கேட்டா எப்படி? வாழ்ந்த வாழ்க்கைக்கு கதை கொடுக்கணும். நம்மளுக்கு வருஷம் வருஷம் வந்துட்டு போயிட்டு இருக்குது, வருஷங்களுக்கு வாழ்ந்த வருஷங்களுக்கு வாழப்போகிற வருஷங்களுக்கு உங்களுக்கு இளமைக்கு சேர்த்துக்க நீங்கள் கணக்கு கொடுக்க வேண்டும் சரிங்களா. அதனால் நாம் காலத்தை பயன்படுத்திக் கொள்கிறவர்களாக இருப்போம். எந்த வேலையும் ஒத்திப்படாதீங்க, நாளைக்கு செய்வோம் நாளைக்கு செய்வோம்னு சொல்லி.
அன்றே செய் இன்றே செய் இப்பொழுதே செய் அப்படின்னு நமக்கு தெரிஞ்ச மொழி சொல்லுது. எப்படி எலியாவை தொடர்ந்து எலிசா இரண்டு மடங்கு வரங்களை வாங்கி கொண்டானோ, அதே போல எலிசாவை பின்தொடர்ந்த கேயாசு 10 மடங்கு வரங்களை வாங்கி கொண்டிருக்கலாம். சரியா, எலியாவின் வேகத்துக்கு ஈடு கொடுத்தவன் எலிசா, ஆனா எலிசாவின் வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியல கேயாசியால். எலியா எவ்வளவு வேகமாக சென்றாலும் அவன் பின்னாலே வேகமாக தொடர்ந்து பின்தொடர்ந்து 2 மடங்கு வரங்களை எலிசா வாங்கி கொண்டான். ஆனா பாருங்க, ஆனா இந்த கேஎஸ் என்ன பண்றான், பொருளாதார ஆசீர்வாதத்திற்காக நாகமானின் ரதத்தை பின்தொடர்ந்தான், அந்த நாகமானுடைய குதிரையின் ரதத்தை பின்தொடர்ந்தான் பாவம். எலியாவும் எலிசாவும் குதிரைகளுக்கு முன்பாக ஓடுகிறவர்கள், ஆனால் கேயாசியோ குதிரைகளுக்கு பின்பாக ஓடுகிறவன். தேவனான உள் உணர்வை பார்க்கிறார். சரிங்களா, ஆவிக்குரிய ஆசீர்வாதத்திற்காக பின்தொடர்ந்து ஓடி போய் எலிசா 2 மடங்கு வரங்களை வாங்கி கொண்டான். ஆனா கேயாசி இந்த பொருளாதார ஆசீர்வாதம் வேணும்னு சொல்லிட்டு பாருங்க, அந்த குதிரையை பின்தொடர்ந்து போய் நாகமான்ட வஸ்திரங்களையும் வெள்ளியலையும் கேட்டு வாங்கினான்னு பாவம். தேவன் பாக்குறார், எதற்காக ஓடுறோம், ஏன் ஓடுறோம் அப்படிங்கறத பாக்குறார். வாழ்க்கையில் சவால் நிறைந்தது 2023 கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற வருடம். சவால் நிறைந்ததாக இருக்கணும், சவால் நிறைந்ததாக இருக்கலாம், ஆனால் அதை சாதித்து காட்டணும். நம்மளை ஒரு புதிர் இடத்துல விட்டு அப்படியே விட்டுற மாட்டார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் போட்டிருக்கு. இஸ்ரவேலே நான் உன்னை எப்படி கைவிடுவேன் சொன்ன தேவன், இஸ்ரவேலே நான் உன்னை மகிமைப்படுவேன் அப்படின்னு சொல்லியிருக்க. இஸ்ரவேல் அந்த பிறந்திருக்கிற 2023 சரிங்களா, தேவன் நமக்கு கொடுத்த வருடம். சவால்களை சந்தித்து நாம் ஜெயம் பெற்றுகிறவர்களாக இருப்போம், எலும்பி பிரகாசிக்கிறவர்களாக இருப்போம். புது எண்ணெயால், புது வெள்ளத்தால், புது ஆசீர்வாதத்தால், புது தானியத்தால், புது கனிகளால், புது உடன்படியை கொடுத்திருக்கிறார். சரியா, எலும்பி பிரகாசிக்கிறவர்களாக நாம் இருப்போம். சங்கீதம் 104:30 அவர் பூமியின் ரூபத்தை புதிதாக்குகிறவர். அவர் எப்படியா பூமியின் ரூபத்தையே புதிதாக்குகிறவர். நம்மளுடைய ரூபத்தை புதிதாக்க மாட்டாரா? அந்த நாகமான குஷ்ணரோகம் வந்துச்சு இல்லையா, அவருடைய சர்மம் இப்படியாக மாறிட்டுறா, அந்த குஷ்ணரோகியான சர்மம் சிறு பிள்ளையின் சர்மத்தை போல மாறிட்டு. அவர் பூமியின் ரூபத்தையும் புதிதாக்க வல்லவராக இருக்கிறார், குஷ்ணரோகியின் சரீரத்தையும் புதிதாக்க வல்லவராக இருக்கிறார். சரிங்களா, மண்ணை பிசைந்து மனிதனை உருவாக்குவது லேசான காரியம் என்றால், நம்முடைய துக்கத்தை எடுத்துக் கொள்வது அவருக்கு லேசான காரியம். வந்த வருடத்தை நாம் உற்சாகமாக எதிர்கொள்வோம். 1 பேதுரு 2:3 பிரகாரம், நாம் புதிதாக பிறந்த குழந்தைகளைப் போல கலங்கம் இல்லாத ஞானப்பாலாகிய திருவசனத்தின் மேல் வாஞ்சியாயிருப்போம். இந்த 2023 நமக்கான வருடம், நாம் முன்னேறுகிற வருடம். பாருங்க, நிறைய பேருடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, இன்னும் சம்பளம் மாறல, இன்னும் வாழ்க்கை திறன் மாறல, இன்னும் வாழ்க்கையின் தரம் நிறைய பேருக்கு மாறாம இருக்குது, இன்னும் கடன் அப்படியே இருக்கு, இன்னும் ஆவிக்குரிய குறைச்சல்கள், ஆரோக்கிய குறைச்சல்கள் இன்னும் அப்படியே இருக்குது. ஏன், எல்லாமே நம்ம கையில தான் இருக்குது. பாருங்க, இதெல்லாம் மாறணும், இதெல்லாம் இந்த வருடத்துல மாறணும். நம்மளுடைய சம்பளம் உயரணும், நம்மளுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி இன்னும் இன்னுமா அதிகப்படணும், கர்த்தருக்குள் இன்னும் நிறைய வேறுன்றணும். 2023 சரிங்களா, எதை வந்தாலும் சமாளிக்கக்கூடிய திறன் நமக்கு இருக்கணும். எலியாவை பின்பற்றந்த எலிசா 14 அவனுக்கு பணிவிடைக்காரனாக இருந்தாலும், எப்பொழுது அவன் 15வது ஆண்டிலே, அதாவது அவன் எப்பொழுது ஆவின் வரத்தை இரண்டிப்பாக பெற்றுக்கொண்டானோ, அப்பத்தான் அவன் புதூர் இடத்துக்குள்ள நுழைகிறான். சரியா, நம்ம அநேக நாட்டு வேலைக்காரராக இருந்திருக்கலாம், அடுத்தவர்களுக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்திருக்கலாம். சரிங்களா, இன்னும் அப்படியே இருக்கணும்னு நம்மளுக்கு அவசியம் கிடையாது. சரிங்களா, தேவன் நம்மளை முன்குறித்திருக்கிறார், அழைத்திருக்கிறார், உயர்த்துவார். கண்மலை மேல் நிறுத்துகிற தேவனாக இருக்கிறார். 2023 தேவன் நம்மை கண்மலையின் மேல் நிறுத்துவார். எரேமியா 12:5 பிரகாரம், நீ காலாட்குள்ளே ஓடும்போது உன்னை இழைக்கப்படுகிறார்கள், குதிரைகளோடு சேர்ந்து எப்படி ஓடுவாய். சரியா, அதனால நம்ம எந்த காலத்திலும் சோர்ந்து விடக்கூடாது. இந்த 2023 உற்சாகமாக எதிர்கொள்வோம், எது வந்தாலும் சமாளிப்போம். கர்த்தர் நம்மளோடு இருக்கிறார், வருஷத்தை நம்மையால் முடிசூட்டிய தேவன் நம்மளோடு இருக்கிறார். ஆசீர்வாதம் நமக்குரியது. இஸ்ரவேலே நான் உன்னை மகிமைப்படுவேன் என்று சொன்ன தேவன், இஸ்ரவேலே நான் உன்னை எப்படி கைவிடுவேன் என்று சொன்ன தேவன், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். இந்த 2023 நம்பிக்கையோடு எதிர்கொள்வோம். வருடம் நம்முடையதே, வாழ்வும் நம்முடையதே, சுகித்து வாழ்ந்திருப்போம். கர்த்தர் தாமே நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமே. புதருட நல்வாழ்த்துக்கள்.